தமிழிசை பேரரங்கம் என்ற ஒரு அரிய நிகழ்வு மலேசிய வரலாற்றிலேயே இது இவ்வாறு நடந்ததில்லை என்று நான் சொல்லவில்லை. வந்த பார்த்தவர்களும் மற்றவர்களும் அனைவருமே கூறி சென்றார்கள் இவ்வாறு நடந்ததில்லை என்று. அதை முழுக்க முழுக்க தமிழிலேயே தமிழ் பற்றி, தமிழரை பற்றி இசை எழுத பெற்ற பாடல்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு தலை சிறந்த பாடகராக இருக்கக்கூடிய பாடகர் ஐயா ரகுராமன், நீங்கள்லாம் அவரை அறிந்திருக்கலாம். கண் பார்வையற்ற பாடகர், தொலைக்காட்சியெலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் தாமாகவே அவற்றுக்கெல்லாம் கீர்த்தனை முறையில் அதற்கு இசை அமைத்து பக்க இசைகள் கருவிகளுடன் வயலின், மதங்கம், சிறுமுழவு என்று சொல்லப்படுற கஞ்சரா இதெல்லாம் அமைத்து கொண்டு அவர் பாடவிருக்கின்றார். மிக ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு நிகழ்வு. இது இரண்டாம் கட்டமாக நடக்கிறது. முதல் கட்டம் ஏற்கனவே மூன்றாவது திங்கள் நடந்துவிட்டது. இப்பொழுது இரண்டாவது கட்டமாக இது அடுத்த தொடர்ச்சியான பாடல்கள். அந்த பாடல்களை நான் எழுதிய பாடல்கள், ஐயா திருச்செல்வனார் எழுதிய பாடல்கள், பாவல திருமாலனார் எழுதிய பாடல்கள், பாவேந்தர் பாவாணர் போன்றவர் எழுதிய பாடல்களை அவர் பாடவிருக்கின்றார். நீங்கள் அன்பு கூர்ந்து, இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை. கட்டணம் என்பதை நாம் அமைக்கின்ற அந்த, அதாவது ஒரு ஒரு நடுவம் ஒன்றை நாம் அமைக்க போகிறோம். அந்த நடுவம் என்பது தமிழியல் நுண்கலை நடுவம் என்று ஒன்றை நாம் அமைக்க போகிறோம். அந்த தமிழியல் ஃபைன் ஆர்ட்ஸ் சென்டர் தமிழியல் நுண்கலை நடுவத்தில் இந்த தமிழிசை கருவிகளை தமிழியல் முறைப்படி கற்றுக் கொடுக்கப்படும். நீங்கள் இதுக்கு பிறகு மலேசியாவில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் தமிழியல் முறையில் யாருமே கற்றுக் கொடுக்கறது இல்லை. நீங்கள் சங்கீதம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தெலுங்கு கிருத்திகளை படித்தாகணும், கண்டிப்பாக சமஸ்கிருத பாடல்கள் பாடலை படித்தாகணும். சாரி சரிகம பதனீசான்னு சொல்லி கொடுத்து எல்லாம் தெலுங்கையும் சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்துட்டு தமிழ் பாடல்கள் அதில் ஒரு துக்கடா பாட்டாக வந்துடும், அவ்வளோதான், மற்ற பாடலாம் வராது. அதே போல் நீங்கள் ஏனைய கருவிகளை படித்தா கூட அப்படித்தான். இப்போ நாம் என்ன செஞ்சிட்டுனா தமிழியல் மீட்பு என்ற ஒரு முறையில் நம்ம மலேசிய மண்ணில் இதை உருவாக்கி கொண்டு வரணும்னு சொல்லி அதற்கு வந்து நம்ம தமிழியல் நூல்களை நடுவோம் என்று நம்ம அமைக்க போகிறோம். அதுக்கு வேணால் நீங்கள் உதவி, உங்களுடைய உதவியை நான் எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் கட்டாயம் நீங்கள் அதுக்கு உதவி செய்யணும். ஏன்னா அது வந்து பொருள் இல்லாமல் நம் நடக்காது. அதுக்கு நம்ம தமிழகத்திலிருந்து சிறந்த அந்த அறிவு சார்ந்த கலைஞர்களை இங்கே கொண்டு வரப்போகிறோம், பயிற்சி கொடுக்க போகிறோம். இந்த நாட்டில் வந்து அதை பயில்கிற மாணவர்களை நம்ம உருவாக்க போகிறோம். ஏறக்குறைய என்னுடைய திட்டம் ஒரு பத்தாண்டு காலம். இந்த பத்தாண்டு கால இடையில மாணவர்களை உருவாக்கிடணும். மாணவர்களை உருவாக்கி கொண்டு வந்தால் இவர்கள் ஆசிரியர்களாக மாறுவாங்க. இந்த மாணவர்கள் ஆசிரியர்களாக மாறினார்கள் என்றால் பிறகு அதை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆங்காங்கே இந்த பயிற்சிகள் ஆங்காங்கே உருவாக்கப்படும். எல்லாம் தமிழ்லே படிப்பாங்க. ஏன்னா நம்ம காலம் முழுக்கும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நொந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பறி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சே, எல்லாமே போச்சே, பறி போயிடுச்சேன்னு வேதனைப்பட்டு. அந்த வேதனையை நாம் நொந்து கொண்டிருப்பால் வேதனை தீரப்போறதில்லை. அதற்கான அடுத்த கட்ட ஆக்க பணிகளுக்கு நாம் வந்துவிட வேண்டும். இதை செய்தே தீரணும் என்ற ஒரு ஒரு உள்ளுணர்வின் துடிப்பால் நீண்ட காலம் நானும் ஐயா திருச்செல்வன் போன்றெல்லாம் இதெல்லாம் பேசி கொண்டிருந்தது, எண்ணிக்கொண்டிருந்தது. ஒரு மீட்பை செய்யணும் என்பதற்காக இதை நாம் தொடங்குகிறோம். அன்றைக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் அது எப்படி அமையன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அந்த காட்சி. அதுக்கு செலவினங்கள்லாம் உள்ளே தான். உங்களில் யாரேனும் எங்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா அது பயனுடையதாகவும் இருக்கும். அப்படி துணை செய்த அந்த பொருளாதார உதவி செஞ்சிங்கன்னா நாங்கள் மனம் வந்து ஏற்றுக்கொள்வோம். ஆனால் யாரிடம் நாங்கள் வந்து போய் கேட்கல, நீங்கள் கட்டணம் போட்டு சீட்டு போட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்ல, எல்லாரையும் வர சொல்லணும். அந்த உணர்வை கருத்தை பரப்பணுன்ற ஒரு நோக்கத்திற்காக நம்ம இதை ஏற்பாடு செய்வோம். அன்பு கூர்ந்து நீங்கள் அனைவரும் நீங்கள் வந்தாலே அது மிகப்பெரிய ஆதரவாக அமையும் என்று நான் இந்த வேலையில் கேட்டுக்கொண்டு இருவருடைய சிறப்புரை அன்னைக்கு இருக்கிறது. ஒன்று ஐயா திருச்செல்வனாருடைய சிறப்புரை, இன்னொன்று நம்முடைய எங்களுடைய பேராசான் பாவலர் ஆப்பு திருமாலனார் அவருடைய மகன் ஹரிபுத்திரன். அவர் ஒருவர் தான் இந்த நாட்டிலேயே மேற்கத்திய இசையில, வரலாற்றிலேயே மேற்கத்திய இசையில முனைவர் பட்டம் படித்து கொண்டிருக்கிற ஒரு தமிழர். வரலாற்றில் வேறு யாருமே இல்லை. ஆனால் அவர் இப்போ உருவாகி கொண்டிருக்கிறாரு. இப்போ அவர் அன்றைக்கே சிறப்புரை செய்வார். எனவே அன்பு கூர்ந்து அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு இந்த வேலையை கேட்டு விடைபெறுகின்றேன்.